ஸோ கிலோமீட்டர் ஜீரோ பண்ணியாச்சிங்க. ஸோ கிட்டத்தட்ட 41 லிட்டர் 21 ml பெட்ரோல் அடிச்சிருக்கோம். வாங்க நம்ம கோயம்புத்தூர் போகலாம். இப்போ நைட் இன்னைக்கு போய் ஹால்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒசூர், சேலம், கோயம்புத்தூர். பெங்களூர்லேருந்து ஒசூர் வந்திருக்கோம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 94 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இப்போ இங்கேருந்து இப்போ நான் சேலம் போயிட்டு, சேலத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வராங்க, அவங்கள பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ இப்போ பசங்கள்லாம் கிட்ஸ்லாம் லாங் போகிறதுனால இப்போ நாங்கள் வந்து இந்த செட்டை வந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் டிஸ்பிளே போடலான்னு இருக்கோம். வாங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள். நம்ம வந்து இப்போ டேப் வச்சுருக்கோம், டேபு இது வந்து ரியல்மி டேபு, 10.1 சைஸு. நம்ம அழகாக இங்கே வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் டேபு, அவ்வளோதான். எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஏற்கனவே நான் இந்த செட்டப் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து வேளாங்கண்ணி போகும்போது கனெக்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடு வர வரைக்கும் இந்த செட்டு வந்து ஷேக்கே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம அதே மாதிரி இந்த செட்டப் இங்கே பண்ண போகிறோம் இந்த வாட்டி கோயம்புத்தூர் போகிறதுக்கு. பார்க்கலாம், இந்த செட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேபுக்கும் இந்த கார் செட்டுக்கும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக அப்படியே வச்சு நீங்கள் அப்படியே ஆப்ரேட் பண்ணுவோம், ஒயரிங் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, எனிவே நான் வந்து ஆக்ஸ் கேபிளும் வச்சுருக்கிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து ஸ்டாண்ட் இருக்குது, நம்ம மொபைல் சப்போஸ் ஜிபிஎஸ் போகிறதா கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி வச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் 4 சைடில். ஸோ எல்லாமே ஒரு ஒரு சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம டச்சு வேலை தொடப்போகிறோமோ அங்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட தேவையில்ல. ஸோ ஒன்று இப்படி ஒட்டியிருக்கேன், ஒன்று இப்படி ஒட்டியிருக்கேன், ஒன்று சின்னதாக ஒட்டியிருக்கேன், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக ஒட்டியிருக்கேன். ஸோ இது போதும், 4 ஸ்டிக்கர் போதும். தேவைப்பட்டுச்சுன்னா இதுலேயும் அதே நம்ம எப்படி வைக்க போகிறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டு 2 நாள் கழித்து எடுக்கும்போது அவ்வளோ ஸ்டிக்கர் அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. தேவைப்படுவோம், சப்போஸ் லூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று நான் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் வச்சுருக்கேன், வேணும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இது ப்ளே பண்ணுறேன், யூடியூப் ப்ளே பண்ணுறேன். எல்லாமே வேலை செய்யும், கண்ட்ரோல் பண்ணுறேன்.